வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான கேமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கேமிங்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ட்ரைவ் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் விளாண்டு பாருங்கள், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா மீரா. எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஒரு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு ஊரில் சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு நோயாளியாகவே இருந்தாங்க. எங்கள் அப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு இந்த எங்கள் அம்மாவோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு அவர் வீட்டிலேருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சைன் போடுறதெல்லாம் சைன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நானும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நல்லா படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு நல்ல உயர் காலேஜ், அதாவது வந்து பெரிய காலேஜில் நல்ல கோர்ஸில் சேர்ந்து இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்துட்டு அந்த காலேஜ் முடிக்கிறப்ப தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுனா, எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சின்ன வயசில், அதாவது வந்துட்டு கொஞ்சம் உடம்புடியாக இருந்தாங்களே, அந்த உடம்புடி முத்தி போய் திடீர்னு இறந்துட்டாங்க. சரிங்களா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா என்னென்னா இருந்தாலும் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்கன்னா மனசுக்குள்ளே சோகம் இருக்கும்ல. ஆனால் வந்து டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாரு. எப்படின்னா நாங்கள் அந்த எங்கள் அப்பா வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தார் பார்த்திங்களா, அப்பயே வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இத்தனை வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு மனசு தைரியத்தோடு, சரி நம்ம இருக்கிற வரையும் நம்ம மகளோட சந்தோஷமாக இருக்கான்ட்டு எங்கள் கூட சந்தோஷமாக அவங்களும் எதுவும் கண்டுக்காமல் நாங்களும் அவங்க சாவாங்க அப்படின்ட்டு எதுவுமே மனசுக்குள்ள இல்லாமல் எங்கள் குடும்பத்தை எப்பயும் போல் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்கிற சடங்கெலாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக போய்கிட்டுருக்கோம். ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு துணைங்கிறது யாருமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு கல்யாணமான புதுசில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சந்தோஷமாக இருந்து தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடலில் நோய் வந்து எங்கள் அம்மா படுத்த படுக்க ஆகிட்டாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆசைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு என்ட்டையும் காட்டியிருக்காரு. நான் வந்து எதுவும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப நாளாக அம்மாவை பிரிஞ்சு நமக்காண்டியும் நம்ம அம்மாக்காண்டியும் வாழ்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அப்பாவை சந்தோஷப்படுத்தினா என்ன அப்படின்ட்டு நானும் எதுவும் கண்டுக்காமல் இருந்தேன். இப்படியே வந்துட்டு எங்கள் குடும்பம் வந்துட்டு எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு சரியான குடி, என்ன குடின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எப்பயும் குடிக்க மாட்டார். அன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தனால எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்துட்டார். குடிச்சிட்டு வந்துட்டு சரி என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்காரு, சரி ஒரு நாள் என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எங்கள் அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு படுக்க வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா நைட் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குன்னா எங்கள் அம்மாவை நினச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளாக அம்மா இருந்துட்டு மனைவி இருந்துட்டு இப்போ மனைவி இல்லாதபோது அவர் ஒரு ஏக்கம் வரும்ல, அந்த ஏக்கத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு எங்கள் அம்மா இருந்த இடத்து அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி நானும் எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தினேன். அவரும் வந்துட்டு அன்றைக்கி நிம்மதியாக தூங்கிட்டார். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்னம்மா நைட் நான் ஓவராக குடிச்சேனா, உன்னை எதுவும் தொந்தரவு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நீங்கள் ஒன்றும் பண்ணலை, உங்களுக்கு எப்பப்போலாம் இந்த மாதிரி மனசு கவலையாக இருக்கும் அப்போலாம் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப மனசில் வந்துட்டு சோகங்கள்லாம் இருக்கும்ல, குடிச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த சோகங்கள்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எப்போயாச்சும் ஒரு அதாவது மாதத்தில் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் குடிச்சிட்டு வருவார். அப்போ வந்து நான் எங்கள் அப்பாவோட சந்தோஷமாக இருந்தேன். சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னென்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. சரிங்களா? இப்படியே வந்துட்டு எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு லாங் லீவ் கொடுத்தாங்க. ஏன்னா வந்துட்டு மனைவி இறந்ததுனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் டிஃப்ரெஷன்லாம் குறையின்னு சொன்னதுக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து லாங் லீவ் கொடுத்தனால நானும் வந்துட்டு காலேஜில் லாங் லீவ் போட்டு நானும் எங்கள் அப்பாவும் வெளியே ஊர் சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். சுற்றி பார்க்க போன இடத்துல எனக்கையும் எங்கள் அப்பாவுக்கும் இடையே வந்த உறவு வந்து இன்னும் நெருக்கமாச்சு. நெருக்கமாகி நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பித்தோம். அந்த ரசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி நான் எடுத்து என்னோடய உண்மையை சொன்னேன். அப்பா நீங்கள் குடிச்சிட்டு வந்து என் கூட தப்பாக நடந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் வந்துட்டு அம்மா போயிட்டாங்க, அதனால் வந்துட்டு சரின்னு நானும் எதுவும் கண்டுக்கலை. இப்போ நான் என்னோடய உண்மையை சொல்லி, சரிப்பா எனக்கு இனிமேட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னை இனிமேட்டு சந்தோஷப்படுத்துவீங்களா, இனிமேல் நீங்கள் குடிக்க வேணாம், குடிச்சிட்டு தானே நீங்கள் அம்மாவை நினச்சி தானே குடிக்கிறீங்க, அம்மாவுக்கு பதில் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா
மனசெல்லாம் மாற்றி அவரே என் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ஐடியாலாம் சொல்லும்போது அவர் வந்துட்டு ஒன் செகண்ட் வந்துட்டு இப்படி தகச்சு நின்னார். என்னடா நம்ம மகளே இப்படி சொல்கிறாளே, ஐயையோ இது என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு வந்துட்டு என்னை வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. நான் வந்து கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம், இந்த வயசு இந்த காலத்தில் நம்ம அப்பா மகள் யாருக்கு தெரிய போதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாலும் சரி நானும் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், நம்ம வந்துட்டு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து எங்கூட சந்தோஷமாக இருங்க, இனிமேட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது ஒரு பெண்ணை தேடியும் போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல அந்த ஆசைகளை என்னை வச்சு நீங்கள் நிறைவேற்றிக்கங்க அப்படின்னு வந்துட்டு மகள் வந்து அப்பாட்ட சொல்கிறான். அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, சரி நமக்கு இனிமேட்டு வந்துட்டு கல்யாணம் ஆக போகிறதில்ல, இருக்கிற வரையும் நம்ம மகளோட சந்தோஷமாக இருக்கலாம், மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வயசு வந்து கொஞ்சம் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையும் போயிடும், பேரன் வந்துடும் அவனை கொஞ்சிக்கிட்டு நம்ம டைம் பாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு பிளான் போட்டு வீட்டில் தினமும் வந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்படியே சந்தோஷமாக இருந்து இருந்து அப்பாவுக்கு வந்துட்டு அம்மா இருக்கிற நினைப்பே மறந்துட்டார். மறந்துட்டு முழுமையாக வந்துட்டு நம்ம மகளை தான் வந்துட்டு பல்லாக பார்த்துக்கிட்டார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மகளுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணோம்ல அக்கம் பக்கம்லாம் கேட்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு மகளுக்கும் நல்ல வரன் பார்க்குறாரு. அந்த மாப்பிள்ளையும் நல்லா செட் ஆகிறாங்க. அவர் வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துடுறாரு. சரிங்களா, வீட்டோட மாப்பிள்ளையே வந்தனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு மகளையும் மருமகனையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஒரு 6 மாதத்தில் மகளும் கன்சீவ் வராங்க, ஒரு நல்ல குழந்தைய பெற்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குது. சரிங்களா, இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறாரு. சரிங்களா, ஆனாலும் இருந்தாலும் பழைய நினைவுகள் வந்துட்டு அவங்க அப்பா வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மகளோட இந்த சந்தோஷம் என்றைக்குமே மறக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். சரிங்களா, என்ன நண்பர்களே, நம்மளோட லாரி பயணம் அதாவது ட்ரக் ட்ரைவ் வந்து நல்லா இருந்துச்சுங்களா? இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது நம்ம இந்தியா வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எனக்கு வந்துட்டு ரொம்ப விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானும் எவ்வளோ ட்ரக் ட்ரைவ் கேம் விளையாண்டுருக்கேன், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், ரியலாக நீங்கள் வந்துட்டு பயணம் பண்ணணும் அந்த மாதிரினா இந்த ட்ரக் ட்ரைவ் ஏற்றி விளையாண்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த மாதிரி கதைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த கேமோடு சேர்ந்து ஒரு கதையும் நான் வந்துட்டு டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன். அந்த கதையும் கேட்டுங்க, இந்த கேம் பிளேயும் கேட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.